ஊம் ஸ்ரீம் தத்புருஷாஜ வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயார் ஊம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை நட்சத்திரம் மிருகசீரிஷம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை இரவு பத்து மணி முப்பத்தி ஒம்பது நிமிடங்களுக்கு பின்பு புனர்போசம் நட்சத்திரம் ஆரம்பமாயிருது நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு இனம் புரியாத உற்சாகத்தோடு செயல்பட்டு நேர்த்தியான வகையில் கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்றைய நல்ல வருமானத்தோடு கூடிய வெகுமானம் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் ஏ எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன ஆலோசனையை ஏனோ தானோ வென்று கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த என்னால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பல மடங்கு மதிப்பு கொடுப்பாங்க குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே டி மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அமாவாசை யோகத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் அதாவது கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் வாய்ப்பு அமையும் அதுவும் நிலையான வாய்ப்பாக அமையும் அதே சமயத்தில் கதை கட்டுரை எழுத்துத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மாற்றமான நட்புகளும் மாற்றமான வாய்ப்புக்களும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாள பரமேஸ்வரி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்துக் கொள்ளும் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகும் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பும் வருமானமும் அமையும் கடந்த காலங்களில் அரசு வகையில் இருந்த தேவையில்லாத சிக்கல்கள் விலகி மிகப்பெரிய பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமநாத சுவாமி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ பி நிர்வாகத் திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகமாகும் கடந்த காலங்களில் உத்தியோகத்தில் பெண்களுக்கு இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் விலகி மனதில் சந்தோஷம் மிகுதியாகும் உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்து அதாவது சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் உறவுகள் வகையில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய் மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கண்ணீராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைய நாளில் திருமண வாய்ப்பு அமையும் அதுவும் ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மனம் விரும்பியது போல் மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பாக்கியம் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவக்கிரகம் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் நடிப்பு துறையில் உள்ளவர்களுக்கு நாடாளும் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக பருப்பு வைக்கிறவங்களிலிருந்து செருப்பு வைக்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்தினேஸ்வரர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐஎஸ் லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவானும் ராஜகிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்து அமாவாசை யோகத்தோடு இருக்கிறதுனால அஷ்டம் அப்படிங்கிறத விட கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அதாவது ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறதுனால சந்திராசிரமத்தை நினச்சி சங்கடப்பட வேண்டாம் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூல வர்ணம் எக்ஸ் எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தம்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்து வயது குழந்தையாக இருந்தாலும் நூறு வயது பெரியவராக இருந்தாலும் அனைவருக்குமே மிகப்பெரிய ஷேமங்களும் அதே சமயத்தில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏகமனதாக லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அரசு வகையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண காளீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய் போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் கொண்ட மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைப்பிடிக்க வேண்டிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப உபஜய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட அதாவது விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணம் போகிறவங்களுக்கு இந்த நாளில் நல்ல வாய்ப்புகளும் வெளிநாடுகளில் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உருவாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வெற்றி வாய்ப்புகளை தக்கவிதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொது துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகும் நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு வம்பு வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவங்க மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதே சமயத்தில் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியுடைய ஆலோசனையை எடுத்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எக்ஸ் ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் புதன்கிழமை நாளில் பிறந்தவங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கிறந்துக்கிட்டு அந்த வகையில் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த புதன்கிழமை நாளில் மற்ற கிழமைகளை விட புதன்கிழமைக்கு உண்டான ஒரு மாபெரும் சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா மற்ற திசைகள் வந்து ஜாதக ரீதியாக வரும் பொழுது இந்த சுய புத்தி சுயகாலங்களை தனித்து குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே நன்மைகளை செய்யணும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற விதியில் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் புதன் திசையை பொறுத்தளவுக்கு வந்த நாள் முதல் கடைசி நாள் வரையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான கிரகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க அந்த வகையில் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நம்ம நிறைய பேர் இந்த காலத்தில் நல்லா படிக்கணும் நல்லா படித்தா உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா இந்த புதன்கிழமை படிக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத விட தன்னுடைய பெயருக்கு பின்னாடி நிறைய பட்டங்களை வாங்கணும் பட்டங்களை போட்டு ஒரு திட்டம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் அடுத்தவங்களுடைய சொல் பேச்சு இல்லாமலேயே தன்னுடைய சுய புத்திகளை முன்னேறக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துட்டு இருக்கும் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு நிறைய நேரங்களில் பொறுமையாகவும் இருந்துகிட்ருப்பாங்க அதே சமயத்தில் பொறுமைக்கு மேலான புத்தி கூர்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை முன்னாடியே தெரிஞ்சிக்கக்கூடிய பக்குவமும் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த மாதிரியான எண்கள் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓரளவு சாதகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்